வணக்கம். இது கோயம்புத்தூர் வைத்தீஸ்வரன் ஜோதிட நிலையம். நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன். விதிப்பலன் அறிவோம், வெற்றிகளை குவிப்போம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏப்ரல் மாதத்துக்குண்டான உங்கள் ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் கடன்கள் தீரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் இப்பொழுது. நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய சோடசக்கலை நேரம். அதே மாதிரி உங்களுக்கு எப்பப்போ சந்திராஷ்டம அமைப்புகள் வருது, தொழில் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் போன்ற முழு விவரங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அமாவாசை கரெக்டாக இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கே அமாவாசையில் தான் ஆரம்பிக்குது. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காலையில் 11:54 வரைக்கும் நம்மளுக்கு அமாவாசை இருக்குது. அதே மாதிரி இந்த மாதம் வந்து 2 அமாவாசைகள் வந்து நம்மளுக்கு வருது. இந்த அமாவாசை, 2வது அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி அமாவாசை நம்மளுக்கு அன்றைக்கி முழுவதும் அமாவாசை வருது. அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி அன்றைக்கி முழுவதுமே நம்மளுக்கு பௌர்ணமி வரும். அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 14ஆம் தேதி ஏப்ரல் 14 வந்து தமிழ் புத்தாண்டு பிறக்குது. தமிழ் புத்தாண்டு வந்து இந்த வருடம் எப்படி இருக்கும்னு நம்ம தனியாக அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வந்து பஞ்சாங்கம் வாசித்தல் அப்படிம்பாங்க. பஞ்சாங்கம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சு நம்மளுக்கு வந்து அந்த பஞ்ச அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து டெய்லி நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்ம பழங்களையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன் பொருளையும் பார்க்கும்போது அந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல புத்தாண்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து கடன் பிரச்சனைகள், எவ்வளவு கடன் கட்டினாலுமே தீராது, திரும்பி திரும்பி கடன் வந்துட்டே தான் இருக்கும். ஒரு கடன் முடிஞ்சோடனே இன்னொரு கடன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கடன் அடைக்கவே முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கடன்கள் தீரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் அப்படிம்பாங்க. மாதத்தில் ஒரு 2 நாள் வந்து அந்த மைத்ரேய முகூர்த்தம் வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம கடனுக்கான ஒரு பகுதியை கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படி இருந்தோம்னா, சீக்கிரமாகவே நம்ம கடன்கள் அடையிறது வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாம். முழுசாக சிறு பகுதி அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அந்த கடனுக்குண்டான ஒரு சிறு தொகையை அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் ஒரு இடத்துல எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கடன்கள் முழுமையாக அடையும். அதே நேரத்தில் வந்து ஒரு புதிய கடன்கள் உருவாகாத அமைப்புகளுமே நம்மளுக்கு கொடுக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துக்கான மைத்ரேய முகூர்த்தம் எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 6:47 மணியிலிருந்து 8:47 மணி வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது. இது வந்து இந்தியா ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கான நேரம். அதே மாதிரி ஏப்ரல் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 8:05 மணியிலிருந்து 10:05 வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது இந்தியா ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:56 9:51 வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 9:05 இரவு 9:05 11:14 வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் வந்து கடனுக்கான ஒரு சிறு பகுதி அடைச்சிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து 100% கடன்கள் படிப்படியாக குறையிறது வந்து நீங்களே பார்ப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம நினைத்ததை அடையக்கூடிய சோடசக்கலை நேரம் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு 5 வினாடிகள் நம்ம மனசில் என்ன நினைச்சிட்டே இருக்கிறோமோ அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். அந்த 5 வினாடிகள் எப்போ வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த திதி வரக்கூடிய அந்த 5 வினாடி காலகட்டங்கள் வந்து நம்ம எந்த விஷயம் நினைக்கிறோமோ அது நடக்கும். அதனால் வந்து அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் பின்னாடி 1 மணி நேரம் நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நம்ம வந்து பார்த்துட்டே வந்துட்டே இருந்தோம்னா, அதை பற்றி நினச்சிட்டே இருந்தோம்னா மனசில் எதை நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையே நம்மளுக்கு வருது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 10:54 12:54 வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நினச்சிங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு 11:26 மணியிலிருந்து 1:26 வரைக்கும் அந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி மதியம் 1:24 மணியிலிருந்து 3:24 மணி வரைக்கும் அந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஏப்ரல் 17ஆம் தேதி விடிய காலையில் 1:55 மணியிலிருந்து 3:55 மணி வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் வேணுமோ,
ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், ஒரு காடி வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைகள் தீரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது தீர்ந்த மாதிரி, அது கிடைச்ச மாதிரி, உங்களுக்கு வந்து அதை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த காரியங்கள் 100% நடக்கும். இது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக நம்ம நினச்ச எல்லா விஷயங்களுமே நடக்கும். நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கே நல்ல மாற்றங்கள்ங்கிறது தெரியும். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதம் வந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கும் போது மேசத்தில் ராகு பகவானும், அதேமாதிரி துலாம் ராசியில் வந்து நம்மளுக்கு கேது பகவானும் அமர்ந்திருக்காரு. அதேமாதிரி மகரத்தில் சனி செவ்வாய் நீரும் நெருப்பும் சேர்ந்துருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தோன்னா கும்பராசியில் சுக்கரன் குரு, தேவகுரு, அசுரகுரு சேர்ந்துருக்கிறாங்க. அதேமாதிரி மீனராசியில் சூரியன் புதன் சேர்ந்து நம்மளுக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி இனி விலாவரியாக நம்ம பார்க்கலாம். உங்களுடைய தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாத பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிற போன்ற பார்க்கலாம். மூலம் 1, 2, 3, 4 பாதங்களும், போராடம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திராடம் 1 பாதம் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ராசிநாதன் 3 இடத்தில் இருக்கிறதுனால நிறைய அலைச்சல்கள், பிரயாணங்கள், டிராவலிங், வீண் அலைச்சல்கள் வந்து அதிகமாக கொடுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 13 தேதிக்கு பிறகு ஒரு குரு பெயர்ச்சி வரும். உங்களுடைய ராசிநாதன் 4 இடத்துல போய் ஆட்சி பெற்று அமைகிறது வந்து கொஞ்சம் நல்ல அமைப்புகள், அலைச்சல்கள் குறையும், வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் பெருகும், அதே மாதிரி வண்டி வாகன ரீதியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று உட்கார்ந்தாலும் கூட செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாயோடு இருக்கும்போது கொஞ்சம் ஹார்ஷாக கோபமாக பேசக்கூடிய அளவில், மற்றவங்களை மன வருத்தப்படக்கூடிய அளவில் பேசக்கூடிய அளவில் உங்களுடைய வார்த்தைகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து 7 தேதிக்கு பிறகு உங்களுக்கு செவ்வாய் பகவான் 3 இடத்துல பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி செவ்வாய் இருக்கும்போது வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக வரக்கூடிய அளவில் இருக்கும். நம்ம நினைக்கிறது ஒன்று, வரக்கூடிய வார்த்தைகள் வேறு விதமாக கொஞ்சம் ஹார்டாக வரக்கூடிய ஒரு அமைப்புகள் கொடுக்கும். அதனால் வந்து வரக்கூடிய 7 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் வந்து வரக்கூடிய 13 தேதிக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பண வரவுகள், பொருள் வரவுகள், ஆதாயங்கள், செல்வாக்குகள் கிடைக்கும். வீடு வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 13 தேதிக்கு பிறகு, ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு முயற்சிகள் பண்ணினா கண்டிப்பாக நடக்கும். இப்போ நம்ம ஒரு வீடு மாற்றணும், இல்லை ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு இடம் வாங்கி போடணும், ஒரு வண்டி வாகனங்கள் மாற்றணும், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே வரக்கூடிய 13 தேதிக்கு பிறகு முயற்சிகள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் ஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால குழந்தைகள் வழியில் ஆதாயங்கள், எதிர்பாராத பண வரவுகள், லாட்ரி அதிர்ஷ்டங்கள், அது மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்குது. வரக்கூடிய 8 தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாட்ரி அதிர்ஷ்டங்கள், பண வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கழுத்து, தோள்பட்டை, கை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மனைவி ஸ்தானம் இப்போ நீச்சப்பட்டு போய் கிடக்கிறாங்க. மனைவி வழியில் பெரிய ஒரு ஆதாயங்கள், செல்வாக்குகள், சப்போர்ட்டுகள் எதிர்பார்க்க முடியாது. மனைவி வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் ஏமாற்றத்தில் முடியக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்போ நடந்துட்டுருக்கு. வரக்கூடிய 8 தேதிக்கு பிறகு உங்களுக்கு மனைவி வழியில் ஆதாயங்கள், செல்வாக்குகள், சப்போர்ட்டுகள் கிடைக்கும். இந்த காதலை வெளி சொல்லணும், மற்றவங்கிட்ட சொல்லணும், தன்னோட அன்பை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே வரக்கூடிய 8 தேதிக்கு பிறகு இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்புகள்ங்கிறது கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், தூரத்து பிரயாணங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே வரக்கூடிய 14 தேதிக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. அதாவது உயர்கல்வியில் இருந்த தடங்கல்கள், தடைகள், அது எல்லாமே வர 14 தேதிக்கு பிறகு நிவர்த்தி ஆகிறதுனால உயர்கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு முயற்சிகள் வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்புகள்ங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குலதெய்வ கோயில் போகணும், குலதெய்வ வழிபாடுகள் பண்ணணும், இல்லை தூரத்து ஆன்மீக பிரயாணங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வரக்கூடிய 14 தேதிக்கு பிறகு, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு முயற்சிகள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே மாதிரி உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி இப்போ நீச்சப்பட்டு போய் கிடக்கிறாங்க. அப்போ தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு முன்னேற்றங்கள், ஒரு செல்வாக்குகள், தொழில் சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் பெருசாக இப்போ எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு வந்து வரக்கூடிய
எட்டாம் தேதிக்கு பிறகு தொழில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவெடுத்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடிக்கூடிய அளவில் இருக்கும். அதேமாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய பணவரவுகள், நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிற பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு மேலே முயற்சிகள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி, ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய அலைச்சல்கள் பட்டு சிரமப்பட்டு துன்பப்பட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலுமே அது நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்புகளுங்கிறது கொடுக்கும். அதே மாதிரி விரயஸ்தானாதிபதி இப்போ உச்சத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத விரயங்கள் அதிகமாகும். ஒரு 100 ரூபா செலவு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் இழுத்துட்டு போகும். தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத செலவுகள் இப்போ அதிகமாக கொடுக்கும். வர 7ஆம் தேதிக்கு பிறகு தேவையில்லாத விரயங்கள் குறையக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வெளிநாடு பிரயாணங்கள், தூரத்து பிரயாணங்கள் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் அப்படிம்பாங்க, 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால இந்த புது முயற்சி, புது காரியங்கள், தூரத்து பிரயாணங்கள் அதெல்லாமே கொஞ்சம் தவிர்க்கிறது வந்து நல்லது. அந்த டயத்தில் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம முக்கியமான நபர்களை சந்திக்கிறதெல்லாம் தள்ளி போகிறது நல்லது. அந்த டயத்தில் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை மறுபடியும் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் கொடுக்கும், மன உளைச்சல்கள் அதிகரிக்கும். அதனால் இந்த 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஜோதிட ஆலோசனைகள் தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுடைய எதிர்கால பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனல் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த ராசி பலன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. புதுசாக வரக்கூடிய அன்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்கள் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.